என்ன கேக்குறாங்க பின்பற்றுவோம் என்று சொல்வது தவறாகுமா அப்படின்னு கேக்குறாங்க அது தப்பு கிடையாது அது சரியான வார்த்தை அதுதான் ஹக் வகியை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும் வேற எதையும் பின்பற்றக்கூடாது அது சரிதான் இத்தபியும் மா உன்சிலை இலைக்கும் உங்கள் இறைவனம் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் தூணிகி அதை விடுத்து வேறு எதையும் பின்பற்றாதீர்கள் நம்ம அதை தப்புன்னு சொல்லலை ஆனா வகியை மட்டும் பின்பற்றுவோன்னு தலைப்பு போட்டுட்டு எது வகி எது வகி இல்லைன்னு என் இஷ்டத்துக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்களே இதைத்தான் நம்ம மறுக்கிறோம் இப்ப குரானில் கை வைக்கல குரான் முனுசா ஏத்துக்கிறாங்க ஆனா அதிசுகள் என்ன பண்றாங்கன்னா சகியான அதிசுகளை இது குரானுக்கு முரண் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி பல நபிமொழிகளை மறுத்து கொண்டு செல்கிறார்கள் இது வகி இல்ல வகி இல்ல வகி இல்ல வகி இல்ல வகி இல்ல அப்ப வகியை மாற்றம் பின்பற்றுவோன்னு சொல்றாங்க ஆனா செய்கிறது அது யார் முடிவு பண்ற ஒரு ஆள் முடிவு பண்ணலாமா ஒரு ஆள் வந்து இது வகி இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்கணுமா அது வகி இல்லாம போயிருமா வகி இல்லைன்னு சொன்னா அதி இல்லைங்கிறது முறை இருக்குது அந்த முறைப்படி சொல்லணும் அந்த முறையை அவங்க பண்றது இல்லை அறிவையும் லாஜிக்கையும் நபிமார்களோட மோதரக்கூடிய போக்கையும் அதிகமாக கேள்விகளை அடுக்கிறதையும் இதையே அவர்கள் வளமையாக கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம விமர்சனம் பண்றோம் அப்ப அவங்க அந்த தலைப்பை போட அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை என்னைக்கு சையான அதிச வகி இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அப்ப அவங்க வகை மட்டும் பின்பற்றலை அதான அர்த்தம் வகையை மட்டும்தான் பின்பற்றணும் வகையை கன்ஃபார்மாக பின்பற்றணும்ல ஆனால் அவங்க எங்க கோட்டை விடுறாங்க பல விசை பல வகையை அவர்கள் வகையை இல்லை என்று மறுத்துவிட்ட காரணத்தால் அவர்கள் வகையை பின்பற்றவில்லை அகல குரான் சொல்லிக்கிறான் சொல்லிக்கிட்டால் அகல குரான் ஆயிடுவானா சொல்லுங்களேன் அது மாதிரி தான் இது குரான் மட்டும் போது நபி மொழியே வேண்டாங்கிறாங்கள ஒரு கூட்டம் அவங்க எங்கே அவங்கள தங்களை எப்படி சொல்லிக்கிறாங்க அகல குரான் சொல்லிக்கிறாங்க அகுளு குரான் பேர் தப்பா தப்பு இல்லை ஆனால் அந்த பேர் அவனுக்கு பொருத்தம் இல்லை ஏன் பொருத்தம் இல்லை குரானை ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக எதை எடுத்து ஆகணும் ஹதீசை ஏற்று ஆகணும் நீ ஹதீசை ஏற்றுக்கிட்டு நான் குரானை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் நீ குரானே ஃபாலோ பண்ணலை பேர் கரெக்டு ஆனால் அது உங்களுக்கு பொருத்தம் இல்லை அதே மாதிரிதான் வகையை மட்டும் பின்பற்றணுங்கிற அந்த வாசகம் கரையிட்டு ஆனா வகையில் பல விஷயங்களை இவங்க மறுத்துட்டு போகிறதுனால அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால லாஜிக் பேசி சையான சுண்ணத்துக்களை தூக்கி எறிகிறதுனால அந்த வாசகம் அவங்களுக்கு பொருந்தலை தான் நம்ம சொல்றோம்